Welcome to Majil and Majil Academy. This video deals with the equation paper that is weekly test for plus two English 2021-22 District prose one unit one time uh, 45 minutes marks 30. Now let's see the part one part A. பார்ட் ஏல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோ ரோமன் ரெட்டஸ்ட் இருக்கு அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்ப்போம் சூஸ் த கரெக்ட் சினானிம்ஸ் ஃபார் தி அண்டர்லைன்டு வேர்ட்ஸ் ஃப்ரம் தி ஆப்ஷன்ஸ் கிவன் சினானிம்ஸ் த்ரீ மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் சினானியம்ஸ்னால் இணைச்சொற்கள் அதாவது அதற்கு இணையான வேறு ஒரு வார்த்தை அதே அர்த்தமுள்ள வார்த்தைன்னு அர்த்தம் எல்லாருக்குமே தெரியும் தே வேர் ஆர்ட்லெஸ் இன் அஃப் இன் மெனி வேஸ் தே தேங்கிறது இந்த ஃபோர்ஸ்ட் லெசனில் வரக்கூடிய டூ ஜென்டெட் மென் ஆஃப் எரோனாவில் வரக்கூடிய நிக்கோலா அண்ட் யாக்கப்போ தே வேர் ஆர்ட்லெஸ் இன் அஃப் இன் மெனி வேஸ் ஆர்ட்லஸ் ஆர்ட்லெஸ்னாலே கள்ளம் கவடம் இல்லாத அப்படின்னு அர்த்தம் இப்போ அதுக்கு இணையான சொல் எங்கே இருக்குன்னு பார்ப்போம் டேக் ஃபுல்னா தந்திரமான அர்த்தம் நிச்சயமாக அவங்க அப்படிப்பட்டவங்க கிடையாது ஹார்ம்ஃபுல் அப்படின்னா தீங்கு விளைவிக்கக்கூடிய அதுவும் கிடையாது இன்னசென்ட் இன்னசென்ட்டுங்கிறதா பொருத்தமானது அதை கள்ளங்கடம் இல்லாத அப்படின்னு அட்ராக்டிவ்னு அவங்கள பார்த்தா ரொம்ப அட்ராக்டிவ் நிச்சயமா அவங்க எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் அப்படி கிடையாது அதனால அந்த இதுல இப்ப சி தான் சரியான ஆன்சர் ஹாட்லெஸ் இன்னசென்ட் நான் செகண்ட் ஒன் ஐ குட் நாட் பேட் டு இன்க்ளூட் அப்பான் திஸ் ஹாப்பி ஃபேமிலி பார்ட்டி இந்த இடத்துல ஐங்கிறது நம்ம நிறைட்டரை குறிக்குது ஏஜி க்ரோனின் குறிக்குது அவர் வந்து இந்த ஒரு ஹாப்பி ஃபேமிலி பார்ட்டியில் நான் இடையில இடைமறித்து உள்ளே போக விரும்பலை இன்ட்ரூடன்னு இடைமறித்து உள்ளே சொல்லுதல்னு அர்த்தம் அது எனக்கு இஷ்டம் இல்லைன்னு அவர் சொல்கிறார் அதுக்கு இணையான சொல்லி எதுன்னு பார்ப்போம் ஏ ஜாயின் ஜாயினை சேர்கிறது பீனா என்ஜாய் அதை அனுபவிக்கிறது சி என்டோ விதவுட் பெர்மிஷன் உள்ளே வந்து பெர்மிஷன் இல்லாமல் அவங்களோட விருப்பம் இல்லாமல் உள்ளே போகிறதுன்னு அர்த்தம் டி வந்து யுனைட் சேருதல் அப்படின்னு அர்த்தம் இப்போ இந்த ஜாயின் என்ஜாய் யுனைட் அதெல்லாம் சரி வராது ஆனா என்டோ விதவுட் பெர்மிஷனுங்கிறது சரியான மீனிங் ஆனா பாத்தீங்கன்னா சினானிங்கிறது சிங்கிள் வேர்டா இருந்தோம்னா தான் பொருத்தமா இருக்கும் ஆனா இது லெசன்ல கொடுத்துருக்கிறதுனால இதை கொடுத்துருக்கோம் இருந்தாலும் கூட இதுக்கு வேற என்னென்ன வார்த்தைகள்லாம் வரலாம்னா டிஸ்டர்ப்

கட்டியதை இடைப்பா இடி இடிந்த கற்கள் குவியல்கள்னு சொல்ல ஒரு வீடு இடிஞ்சு போயிருச்சுன்னா அங்கே இப்படியே மண்ணும் கல்லும் இது இருக்கும் இல்லையா அந்த மண் அந்த இது கற்களை வச்சு இந்த பசங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களுக்குன்னு ஒரு உறைவிடம் ஷெல்ட்ரை வீட்டை கட்டிக்கிட்டாங்க அமிர்த ரப்பில்னா அந்த மண்ணுக்குன்னு கிடக்கிறத வச்சு கட்டிட்டாங்க அந்த ரப்பிள்னா இடர்பாடுகள் இடிந்த மண் குவியல்னு அர்த்தம் அப்போ அதுக்கு இணையான சொல்லுங்கள் என்ன இருக்குன்னு பார்ப்போம் ஹவுஸ் நிச்சயமாக கிடையாது அதே மாதிரி லாஸ்ட் உள்ள வில்லா பாருங்கள் வில்லாவும் இல்லை நமக்கு தெரியும் அடுத்து பிரிக் ஹவுஸு பிரிக் ஹவுஸும் இல்லை இல்லை அப்போ இதுக்கு எது பொருத்தமானதாக இருக்க முடியும் டெப்ரிஸ் மட்டும்தான் டெப்ரிஸ் தான் இதுக்குள்ள சினானிமஸ் வேர்ட் ஓகேயா இப்போ சினானிமஸ் ஃபர்ஸ்ட் ஒன் கார்ட்லஸ்க்கு இன்னசென்ட் செகண்ட் ஒன் இன்ட்ரூடுக்கு என்டர் விதவுட் பெர்மிஷன் தேர்ட் ஒனுக்கு ரபிள்க்கு டெப்ரிஸ் இது போல் சினானிமஸ் ஒவ்வொரு சினானிமஸ் ஒவ்வொரு லெசன்லேயும் பின்னாடி வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் ஓரளவு நல்லா கற்றுக்கிட்டீங்கனாலே இந்த தடவை எக்ஸாம்க்கு எழுதுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகே now லெட்ஸ் கோ டு the செகண்ட் Roman லெட்டர்

அது மட்டும்தான் இருக்க முடியும் இல்லையா கேர்லெஸ் அப்படி கேர்லெஸ் ஆகுது காஷியஸ்னு ரொம்ப கவனமாக இருக்கு கேர்லெஸ் தான் கவனம் இல்லாமல் இருக்குது அதுதான் சரியான வார்த்தை ஆனால் மற்ற வார்த்தைகளையும் ஒரு இடம் நம்ம பார்க்கணும் கேர்ஃபுல் நிச்சயமா இல்லை ஏன்னா காஷியஸ்க்கு சரியான இணைச்சல் தான் கேர்லெஸ் லாங்கிங்னு ஏங்கிட்டு இருக்குது எங்க சம்மந்தமே இல்லை இரிட்டபிள்னாலும் ஐயோ எரிச்சல் அடைய இதுவும் கிடையாது அப்போ கேர்லெஸ் மட்டும்தான் சரியான ஆன்சர் காஷியஸ்கேன்சர் கேர்லெஸ் நான் ஃபிஃப்த் ஒன் Of course, everything is so difficult now. Food so scarce and dear. ஆமா எல்லாமே ரொம்ப கஷ்டம் இப்போ டிஃபிகல்ட் ஃபுட் சோஸ் கேஸ் ஃபுட் வந்து கிடைக்க ரொம்ப அரிதாக இருக்கு சோஸ் கேஸ்னா ரொம்ப ரொம்ப அரிது கிடைக்க ரொம்ப சிரமம் அண்ட் டியோ டியோன்னா என்ன அர்த்தம்னா இந்த இடத்துல அன்பான அர்த்தம் கிடையாது டியர் அப்படின்னா ரொம்ப காஸ்ட்லி விலை அதிகம்னு அர்த்தம் ஸோ இந்த ஸ்கேஸ் அண்டர்லைன் வேர்டுக்கு எது சரியா இருக்குன்னு பார்ப்போம் ஹேண்ட் டு மவுத் உடனே கைக்கும் தான் இருக்குது அப்படின்னா அது சரியான அர்த்தம்லாம் ஆயிடுது மீகர் அப்படின்னா கொஞ்சம் அப்படின்னா அர்த்தம் அப்போ அதுவும் இல்லை அடுத்து பிளென்டி பிளென்டின்னா நிறைய அர்த்தம் அப்போ ஸ்கேஸ்னால் ரொம்ப அரிது குறைவுங்கிறதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் வந்து பிளென்டி தான் இதுதான் சரியான வார்த்தை அடுத்து லேக்கிங்னா லேக்கிங்னா போதாமே பத்தாமல் லேக் ஆஃப் நாலேஜ் அறிவு பத்தாது இதுன்னு சொல்லுவாங்களே லேக்கிங்னா அதுவும் சரி வர பொருந்தாது அப்போ சி மட்டும் தான் சரியான ஆன்சர் ஸோ ஸ்கேஸுக்கு பிளென்ட்டின்றது சரியான ஆன்சர் Now the sixth tone தய நோபிள் த்ரூ தயர் செல்ஃப்லெஸ் ஆக்ஷன் அவங்க ரொம்ப நோபல் ரொம்ப சிறந்தவங்க ரொம்ப உன்னதமானவர்கள் அப்படின்னு சொல்லலாம் எதன் மூலமான அவங்களோட செல்ஃப்லெஸ் ஆக்ஷன் அவங்களோட தன்னலை மற்ற செயல்களால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ நோபுங்கிறதுக்கு ஆப்போசிட் வேணும் உன்னதான சிறந்தங்கிறப்ப அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டாக இருக்கணும் கிரேட்னாலும் சிறந்த அப்படின்னு தான் அடுத்த உன்னதமானது கிரேஸ்ஃபுல் அதுவும் அவத்த சிறந்த அழகான அப்படின்னு அர்த்தம் ரெஸ்பெக்டபுள்னா ரொம்ப மரியாதையான அப்போ இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் இருக்க முடியும் ஈக்னோபிள் ஈக்னோபுங்களை மட்டும்தான் இதுக்கு பொருத்தமான வார்த்தை ஸோ நோபலுக்கு ஆப்போசிட் ஆரிய ஆண்டனிம் வந்து எக் நோபல் ஓகே நம்ம ஃபோர்த் ஒனுக்கு காஷியஸ்க்கு கேர்லெஸ் ஃபிஃப்த் ஒன் ஸ்கேஸ்க்கு பிளென்டி சிக்ஸ்த் ஒன் நோபலுக்கு டி எக் நோபல் திஸ் இஸ் ஆன்சர் இதே மாதிரி ஒவ்வொரு லெசன்லேயும் ஆண்டனிம்ஸே நீங்கள் நிறைய கற்றுக்கிட்டீங்கன்னா மார்க் வாங்குறது மார்க்ஸ் வாங்குறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகே நான் லெட்ஸ் கோ டு த தேர்ட் ஒன் இன் த பிளாங்க்ஸ் வித் சூட்டபிள் டென்சஸ் டென்சஸ் எல்லாமே நமக்கு கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நாம மிஜல் மிஜல் அகாடமிலேயே சார் வந்து கிராமருக்கு தனியாக பிளேலிஸ்டே வச்சுருக்காங்க இல்லை நிறைய கிராமர் டீல் பண்ணியிருக்காங்க அதையும் நீங்கள் ஒரு தடவை ரெஃபர் பண்ணிக்கலாம் நான் ஆல் டேஷ் இஸ் நாட் கோல்டு இது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராவ்ங்கிறது நமக்கு தெரியும் யூஸ்வலாக இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும் எல்லா ப்ராவ்ஸுமே சிம்பிள் ப்ரெசென்டென்ஸில் மட்டும்தான் இருக்கும் அத்தனை ப்ராவஸை நீங்கள் சொல்லி பாருங்க எல்லாமே சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் தான் ஸோ ஆல் தட் கிளிட்டர்ஸ் இஸ் நாட் கோல்டு கிளிட்டர்ஸ் இந்த இடத்துல சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் தான் வரணும் ஓகே அடுத்து பாருங்க வி டேஷ்

ஓகே இதுக்கு டூ மார்க்ஸ் அடுத்து ஃபோர்த் ஒன் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் சூட்டபிள் மாடல்ஸ் ஆ செமி மாடல்ஸு மாடல்ஸ் செமி மாடல்ஸ் மாடல்ஸ் நைன் தெரியும் செமி மாடல்ஸ் ஃபோர் இருக்குது அதெல்லாம் சேர்ந்து தான் அது இதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் நைன்த் ஒன் ஐ டேஷ் லைக் டூ ஹேவ் கப் ஆஃப் காஃபி ஐ டேஷ் லைக் டு ஹாவ் ஆஃப் காஃபி இல்லை டேஷ் இந்த இடத்துல லைக் எனக்கு காஃபி சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு இது நம்மளோட விஷ் டிசையர் அதை குடிக்கக்கூடியது அப்ப இந்த இடத்துல என்ன மாடல் வரலாம் ஐ உட் லைக் காஃபிட்டு அந்த மாடல் தான் இந்த இடத்துல வர முடியும் அடுத்தது டென்த் ஒன் யூ டேஷ் நாட் வேஸ்ட் டைம் இட் நீ டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை எது தேவையில் இதுல எல்லாம் நேரத்தை வீணாக்காது அப்படின்னு சொல்லும் அதுதான் அப்ப இந்த இடத்துல செமி மாடல் நீடு வரணும் யூ நீட் நாட் வேஸ்ட் டைம் ஆன் இட் இதான் நீடுங்கிறது தான் சரியான ஆன்சர் வி டேஷ் ஒபி த டிராஃபிக் ரூல்ஸ் நம்ம டிராஃபிக் ரூல்ஸ்லாம் கட்டாயம் அதை நம்ம அடிவடிந்து ஆகணும் கட்டாயம் அதை ஃபாலோ பண்ணியே ஆகணும் ஒபே பண்ணியே ஆகணும் அப்போ கட்டாயம் அப்படிங்கிறப்ப இது என்ன வரணும் வி மஸ்ட் ஒபே த டிராஃபிக் ரூல்ஸ் அப்படின்னு சொல்றது அப்போ இந்த இப்போ இன்னைக்கு வந்து வீக்லி டெஸ்ட்ல உள்ள ஃபர்ஸ்ட் வீக்லி டெஸ்ட்ல உள்ள பார்ட் ஏ மட்டும் பார்த்துருக்கோம் நம்ம அடுத்து பார்ட் பி இப்போ பாருங்க ஸ்பீச் இதுவும் கிராம ரிப்போர்ட்டர் ஸ்பீச் டைரக்ட் ஸ்பீச்சில் கொடுத்துருக்காங்க அதை ரிப்போர்ட்டர் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச்சை மாத்திரம் இருக்கமா I shall take you to the museum tomorrow, close quotation, Sammy, sorry, um, open quotation here, close quotation, full stop. ஃபுல் ஸ்டாப் இருந்தாலே இது ஸ்டேட்மெண்ட் டைப் அர்த்தம் இது கன்ஜெக்சன் என்ன வர முடியும் கனெக்டிங் வேர்டு தட் வரணும் அடுத்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு கிளாஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க இப்போ ஜஸ்ட் ஆன்சர் மட்டும்தான் இருந்தாலும் உங்களுக்கு டவுட் இருந்தால் டீச்சர்ஸ் கேட்கலாம் இல்லைன்னா நம்மளுடைய மெஜர் அண்ட் மெஜர் அகாடமிலையும் எல்லாமே வாய்ஸ் ஸ்பீச் ஸ்பீச் எல்லாமே டீல் பண்ணியிருக்கோம் அது ஒரு பண்ணிக்கோங்க ஓகே ஹியர் தி ஆன்சர் இஸ் டீச்சர் டோல் த ஸ்டூடெண்ட் தீ

Okay, now we have completed part A and part, A, part B. In the next video, we can see the, uh, the part C and D section. If you have any queries, please uh, comment in the comment box. Thank you. Like, share, comment, and do subscribe Middle and Mijal Academy. Thank you.